தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். பயம் என்னும் விஷயம் உங்களை எப்போதும் தொத்திக்கிட்டே இருக்கா? மற்றவங்களுடைய பயம் எப்பொழுதும் உங்க மேல ஏறிக்கிட்டே இருக்கா? இந்த பயம் உங்க வாழ்க்கையில எப்போதும் வராமல் இருக்கதான் இந்த குட்டி கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு பயந்தாங்குள்ளி அரசர் இருக்காரு. அவருக்கு புலித்தோல்னா ரொம்ப பிடிக்கும். அவர் படுக்கிற மெத்தை, போத்திக்கிற போர்வை, ஏன் அவர் அரண்மனை திரைச்சீலை கூட புலித்தோலால் ஆனதாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதனால தன்னுடன் இருக்கும் வீரன் செல்வனை அவர் வாரம் ஒரு முறை புலி வேட்டையாட காட்டுக்கு அனுப்புவார். ஒரு தடவை பக்கத்து காட்டுல இருந்த ஒரு சிறுத்தை தப்பிச்சு இவங்க காட்டுக்கு வந்துட்டதா எல்லாரும் சொல்றாங்க. அந்த சிறுத்தை ஒரே சமயத்துல 10 பேரை அடிச்சு கொள்ற சக்தி படைச்சதுன்னு பேசிக்கிறாங்க. இத கேள்விப்பட்ட அரசர் அந்த சிறுத்தையுடைய தோல் தனக்கு வேணும் ஆசைப்பட்டு வீரன் செல்வனை காட்டுக்கு அந்த சிறுத்தைய வேட்டையாட அனுப்புறாரு. அன்று இரவுக்குள் ஊர் திரும்பிவிட வேண்டும்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு அரசர். செல்வனும் இந்த சிறுத்தை வேட்டைய சவாலா எடுத்துக்கிட்டு உடனே ஆயுதங்களுடன் தன் குதிரையில புறப்படுறான். காட்டுக்கு போய் சிறுத்தைய வல வீசி தேடுறான். நேரமாகிட்டே போகுது, சிறுத்தையும் காணப்படல. சோதனையா புலிகள் ஒண்ணு கூட கண்ணுக்கு புலப்படல. நேரமாகிட்டே போகுது. இப்படியே மாலை நேரம் ஆயிடுச்சு. அந்த பக்கமா ரெண்டு வேட்டைக்காரர்கள் பேசிக்கிட்டே போறாங்க. தம்பி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டுறதுக்குள்ள நாம ஊர் போய் சேர்ந்துருவோம். இருட்டு வந்துட்டா நாம காட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட செல்வன் தன் மனசுக்குள்ள, ஆமாமா, இருட்டு வந்துட்டா நாம பாதுகாப்பா இருக்க முடியாது. இருட்டுறதுக்குள்ள அந்த சிறுத்தைய பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு புலியவாச்சும் பிடிச்சிட்டு போயிடணும்னு நினைச்ச செல்வன் காடு முழுக்க சுத்தி வேட்டையாட பயந்துகிட்டு ஒரு மரத்து மேல ஏறி உக்காந்துகிட்டு ஏதாவது சிறுத்தை வருதான்னு பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு மிருகம் கூட கண்ணுக்கு அகப்படல. அப்போ அந்த பக்கம் வேறு இரண்டு வேடர்கள் வராங்க. பாப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவோம், அந்திவானம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த காட்டுக்கு புதுசா 4 சிறுத்தைகள் வந்திருக்குன்னு கேள்விப்பட்ட, ராத்திரி ஆயிடுச்சுன்னா அந்த சிறுத்தைகள் வந்து நம்ம கவிட போகுதுன்னு ஒரு வேடன் இன்னொரு வேடன் கிட்ட சொல்ல, இப்போ செல்வனுக்கு அடி வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நான் பாட்டுக்கு அலட்சியமா இருக்கேனே, இருட்டின பின்னாடி 4 சிறுத்தைகளும் வந்து என்ன கவிட்டா என்ன செய்யறது? இதுவரை வாழ்க்கையில பயம்னா என்னன்னே தெரியாத செல்வன் முதல் முறையா பயப்பட ஆரம்பிச்சான். அவனுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. தலை கிருகிருன்னு சுத்தி பயம் தாங்காம அந்த மரத்தை ஒட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்படியே இரவெல்லாம் அங்கேயே மயக்கத்திலேயே இருக்க மறுநாள் காலையில ஒரு மனிதன் செல்வனை வந்து எழுப்புறாரு. தம்பி, என்னப்பா என்ன ஆச்சுன்னு அவர் செல்வன் முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்ப, அதுக்கு செல்வன் சொல்றான், ஐயா, சிறுத்தை பயம் மனசுல வந்துருச்சுன்னு சொல்ல. அதுக்கு அந்த மனிதர், தம்பி, நீங்க இந்த காட்டுல வேட்டையாடுறத நான் அடிக்கடி பாத்துருக்கேனே, நீங்க தைரியமான ஆளாச்சே, உங்களுக்கு பயம் எப்படி வந்துச்சுன்னு பேசிட்டு இருந்தப்ப இன்னொரு பக்கமா சிறுத்தை சத்தம் கேட்க, சடாருன்னு சுதாரிச்ச செல்வன் சத்தம் வந்த திசை நோக்கி தன் அம்புகளை எய்த சிறுத்தை மேல அம்பு பாஞ்சு சிறுத்தை செத்து போகுது. இப்போ அந்த மனிதரை விசாரிச்ச பின்னாடிதான் செல்வனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது. 4 சிறுத்தைகள் காட்டுக்குள்ள வரல, ஒரு சிறுத்தை மட்டும்தான் வந்திருக்குன்னு புரிஞ்சுது. இப்பதான் செல்வனுக்கு நேற்று தான் செஞ்ச தவறு தெரிஞ்சுது. அங்கு நேற்று நடந்து போன வேடர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்ட செல்வனுக்கு அவங்களுடைய பயமும் தொத்திக்கிச்சு. அதன் காரணமா தன்னுடைய உண்மை குணமான வீரத்தை மறந்து போன மற்றவர்களுடைய பயம் என்னும் குணத்தை தன்மேல ஏத்திக்கிட்டு எப்போதும் போல தைரியமா காடு முழுக்க சுத்தி வந்து தேடி இருந்தா நேத்தே அந்த சிறுத்தை சிக்கி இருக்கும். அரசர்கிட்ட சொன்னபடி நேற்று இரவுக்குள்ள சிறுத்தைய அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச முக்கியமான செயலை நாம செய்ய போகும்போது, நம்ம லட்சியத்தை நோக்கி நாம போகும்போது, காட்டுல வந்துட்டு போன வேடர்கள் மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம மேல திணிப்பாங்க. நாம அந்த எந்த விதமான எதிர்கருத்துக்களுக்கோ மற்றவர்களுடைய ஆலோசனைக்கோ செவி சாய்க்க கூடாது. அப்படி செவி சாய்க்கும் பட்சத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் நம் மனதில் ஏறிக்கொள்ளும். நம்முடைய தைரியம் நம்மை விட்டு போய்விடும். நம்முடைய லட்சிய பாதையை நம்மால் அடைய முடியாது. லட்சியமாய் புவியசைக்க செல்லும் வழியில் அலட்சியமாய் யாருக்கும் செவி சாய்க்க கூடாது அப்படிங்கிற கருத்தோட இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.